மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். சர்க்கரை நோயால் நிறைய பிரச்சனைகள் நம்ம உடல்ல ஏற்படுது. சிலர் சொல்வாங்க உடல் எடை குறையுது, முன்னாடி இருந்த மாதிரி ஸ்டாமினா கிடையாது, கொஞ்சம் தூரம் நடந்தாலே மூச்சு வாங்குது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள். கால் பாதங்கள்ல எரிச்சல்ல இருந்து ஒரு நம்னஸ் ஏற்படுறது, கை விரல்கள் மறுத்து போற மாதிரியான ஒரு உணர்வு, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் ஏற்படுறது. இதுல பிரைமரியா ஒரு கம்ப்ளைண்ட் எல்லாருமே சொல்றது என்னன்னா, யூரின் போகும்போது அந்த இடத்துல எனக்கு அதிகமான ஒரு நமைச்சலோ எரிச்சலோ ஒரு பர்னிங் சென்சேஷன் இருந்துகிட்டே இருக்கு. இது ஆண்களுக்கும் ஏற்படுது, பெண்களுக்கும் ஏற்படுது. அப்போ யூரின்ல நமக்கு இந்த மாதிரி எரிச்சல், யூரின் போகும்போது எரிச்சல் இருக்குன்னா, அந்த யூரின் டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய சர்க்கரையோட அளவு எவ்வளோ இருக்கு, யூரின்ல எவ்வளோ வெளியாகுது, குளுக்கோஸ் லெவல் எவ்வளோ வெளியாகுதுன்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதற்கு ஏற்ற மாதிரி சிகிச்சைகள் எடுக்கணும். இதுல முக்கியமா இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த பிறப்புறுப்பு பகுதியில இந்த பிரைவேட் பார்ட்ஸ்ல ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி எரிச்சலோட சில சின்ன சின்னதா ஒரு குறுக்கள் மாதிரி ஏற்படுது, பிம்பிள்ஸ் மாதிரி. நம்ம முகத்துல எல்லாம் வந்து ரொம்ப ஹீட் ஆயிடுச்சுன்னா சின்ன சின்ன முகப்பருக்கள் வர மாதிரி பருக்கள் வந்து ஏற்படுறது. இது ஆண்களுக்கு வந்து பார்த்தோம்னா பெனிஸோட டிப்ல நிறைய பேருக்கு சின்ன சின்ன குறுக்கள் வந்து அதுல ரொம்ப ட்ரை ஆகி ட்ரைனஸ் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க. ட்ரைனஸ் இருக்கு மேடம், இந்த ட்ரைனஸ்ல வந்து பாத்தீங்கன்னா வெடிப்பு இருக்கிற மாதிரி இருக்கு, எப்பவுமே நான் வந்து ஆயில் அப்ளை பண்றேன். ஆயில் அப்ளை பண்றவங்களுக்கு என்ன ஒரு விஷயம், அதாவது கோகோனட் ஆயிலோ இல்லை ஆலிவ் ஆயிலோ அப்ளை பண்றவங்களுக்கு ஒரு 5-10 minutes ஓகே. அதுக்கப்புறம் என்னன்னா, அதுல அதிகமாக இன்ஃபெக்ஷன் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இந்த வெடிப்புகள் வர்றதே நமக்கு உடல்ல சுகர் அதிகமா இருக்கிறதுனாலதான். அடுத்ததாக யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் இது ஏற்படுது. யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் இருக்குன்னா நாளடைவில் என்ன ஆகும்னா, நம்மளுடைய பிரைவேட் பார்ட்ஸ்ல திரும்ப 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 ஒரு பர்னிங் சென்சேஷன், நான் சொன்ன மாதிரி சின்ன சின்ன கட்டிகள் ஏற்படுறதோ குறுக்கள் ஏற்படுறதோ இருக்கும். இது தாங்க முடியாத ஒரு வலி எரிச்சல். கொஞ்ச நாள் ஒரு 2-3 நாட்கள்ல அதிகமான ஃபீவர் வர்றதே நம்ம பார்க்குறோம். உட்காய்ச்சல், இதனாலேயே எனக்கு உட்காய்ச்சல் இருக்கு, ஒரு டயர்ட்னஸ் ஏற்படுது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆண்களுக்கு அந்த பெனிஸோட டிப்ல ஏற்படக்கூடிய இந்த வெடிப்பு, அதுல வந்து சில நேரங்கள் வெண்மையாக படியிறது மாதிரி இருக்கு, யூரின் போகும்போது எனக்கு செமன் கலந்து அந்த யூரின்லயே கலந்து வெளியேறுற மாதிரி இருக்கு, இந்த பிரச்சனைகள் நிறைய ஆண்கள், சர்க்கரை நோயாளிகளாக இருக்கக்கூடிய ஆண்கள் வந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம். சரிங்க, இந்த சர்க்கரை நோயாளிகளுக்கு தான் இந்த மாதிரி பிறப்புறுப்புகள்ல புண்கள் வருமா, பிரச்சனை வருமா, என்ன நார்மலா தான் இருக்கேன், எனக்குமே இது இருக்குன்னா, அதிகப்படியான உடல் உஷ்ணம் இருக்கும்போதோ பர்சனல் ஹைஜீன் ரொம்ப புவரா இருக்கக்கூடியவங்க, ஏன்னா ஒவ்வொரு முறை யூரின் போயிட்டு வாஷ் பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா வாஷ் பண்ணாம நம்ம திரும்ப திரும்ப யூரின் போயிட்டு அப்படியே விடுறதுனால கண்டிப்பா அதுல இன்ஃபெக்ஷன் டெவலப் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்கு. அப்போ பர்சனல் ஹைஜீன் நம்ம கிட்ட குறைவாக இருக்கும் சமயத்துல டிப் ஆஃப் தி பெனிஸ்ல ஆண்களுக்கு இந்த மாதிரியான வெடிப்புகள் ஏற்படவோ சின்ன சின்ன புண்கள் ஏற்படவோ ரொம்ப ட்ரைனஸ் ஏற்படுது, வெண்மை நேரத்துல அங்க படியுது, சில நேரம் யூரின் போகும்போது நமக்கு இந்த ஸ்பெர்ம் கலந்து வெளியேறுது, ஸ்பெர்மட்டூரியா அப்படின்ற கண்டிஷன் சொல்லுவாங்க. இதுவே பெண்களுக்கும் என்ன ஆகும்னா, யூரின் போகும்போது வெள்ளை படுற பிரச்சனை ஏற்படுறது நம்ம பார்க்குறோம். ஸோ வெள்ளை படுறது அப்படின்னு பார்த்தோம்னா, உடல் உஷ்ணம் அதிகமாக இருக்கும்போதோ சுகர் உடல்ல அதிகமாக இருக்கும்போதோ, ஸோ யூரின் போற இடத்துல அதிகமான ஒரு இச்சிங் இருந்துகிட்டே இருக்கும். இது நாளடைவில் ஈஸ்ட் இன்ஃபெக்ஷனாக மாறுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஸோ அப்போ ஈஸ்ட் இன்ஃபெக்ஷன் நம்ம உடல்ல ஏற்பட ஏற்பட என்ன ஆகும்னா, பிறப்பு உறுப்புகள்ல இந்த பிரச்சனை ஏற்படுறது சகஜம். ஆனா இது வெளியில சொல்ல முடியாம நிறைய பேர் இதுக்கு என்னதான் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுனே தெரியலன்னு சொல்லுவாங்க. இதை தாண்டி பெனிஸ்ல சின்ன சின்ன கட்டிகள் மாதிரியோ குறுக்கள் மாதிரியோ இருந்துச்சுன்னா இமிடியட்டா நம்ம சுகர் லெவலை செக் பண்ணணும். அடுத்ததாக நம்ம பாடியில அதிகமா ஹீட் இருக்கா, ஹீட் உடல் உஷ்ணம் அதிகப்பட்டு இருக்கா, இல்லை இதில் வந்து வெட்டை வாயு அப்படின்னு ஒரு கண்டிஷன் வந்து சித்த மருத்துவத்தில் சொல்லுவாங்க, மூலாதார சூடு அப்படின்ற ஒரு கண்டிஷன் சொல்லுவாங்க. இது இரண்டுமே இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதிகமாக நம்மளுடைய பிரைவேட் பார்ட்ஸில் ஒரு இச்சிங் இருந்துகிட்டே இருக்கும். சிலருக்கு என்ன ஆகும்னா, யூரின் போகிற இடத்தையும் தவிர்த்துட்டு ஆனஸ்லையும், அதாவது மலவாய் பகுதிகளையும் ஒரு அரிப்பு ஏற்படுறது, வறட்சி, கையால தொட்டாலே எரிச்சலா இருக்கு, தண்ணி பட்டா கூட எரியுதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு ட்ரைனஸ் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ நம்ம இதற்கு முக்கியமான காரணம் என்னன்னா, நம்ம ரத்தத்துல பிளட் சுகர் லெவல் எந்த அளவுக்கு இருக்குன்ற
அதை செக் பண்ணிக்கணும். இல்லை வேற ஏதாவது இன்ஃபெக்ஷனோ இல்லை தொற்று கிருமிகள் இருக்கா அப்படின்றதையும் நம்ம பார்க்குறோம். ஸோ இது வந்து லேடிஸோ ஜென்ஸோ நம்ம வந்து செக்ஷுவல் கான்டாக்டில் இருக்கும் சமயத்தில் என்ன ஆகும்னா அதிகமான பெயின் இருக்கும். ஸோ இப்போ பார்ட்னருக்கு இந்த இடத்துல இன்ஃபெக்ஷன் இருக்குது, இந்த புண்கள் இருக்குன்னா ஸோ நம்மளுடைய அடுத்த பார்ட்னருக்கும் இது வந்து ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான சான்சஸும் இருக்குது. ஸோ நம்மக்கிட்ட கப்புள்ஸ் வந்து ட்ரீட்மெண்ட்க்கு வரும்பொழுது இந்த டவுட்டை நிறைய பேர் கேட்பாங்க, மேம் இந்த மாதிரி ஹஸ்பண்டுக்கு இருக்குது, இதனால் எனக்கும் வர மாதிரியே ஒரு ஃபீல் ஆகுது, அதுக்கப்புறம் தான் எனக்கு இச்சிங்கும் வந்துச்சுன்னு சொல்வாங்க. இந்த கண்டிஷன் நிச்சயமாக ஸ்ப்ரெட் ஆகும். அப்போது எந்த மாதிரியான இன்ஃபெக்ஷன் இருக்குன்னு தெரிஞ்சு அதற்கேற்ற ட்ரீட்மெண்ட் நிச்சயமாக எடுக்கணும். இதற்கு முக்கியமாக பர்சனல் ஹைஜீன் ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு முறை யூரின் போயிட்டு வரும்போதும் வாஷ் பண்ணிட்டு வரணும். இதை தாண்டி நம்ம எடுக்கக்கூடிய சில முக்கியமான மருந்துகள் இருக்கு. இந்த மருந்துகள் அப்படின்னு சொல்லும்போது சித்த மருத்துவத்தில் சர்க்கரை நோயையும் கட்டுப்படுத்தணும். சர்க்கரை நோயையும் கட்டுப்படுத்திட்டு நமக்கு பாடியில் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனை, அதாவது சர்க்கரை நோயால் வரக்கூடிய கை கால் மறுத்து போகிற பிரச்சனை, இல்லை நரம்புகளில் வலிமை இல்லாமல் இருக்கிறது, சிலருக்கு வந்து கண் பார்வை வந்து குறைவாக இருக்கும், ஸோ அந்த மாதிரி குறையக்கூடிய சமயங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இதை எல்லாமே சரி பண்ணுறதுக்கான வழிமுறைகளையும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு அதையும் எல்லாத்தையுமே வந்து சரி பண்ணுறக்கூடிய மருந்துகள் நம்ம முக்கியமாக எடுக்கிறோம். இதில் வந்து பார்த்தோம்னா நம்ம இதில் முக்கியமாக சிலாசித்து அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொருளை தான் நம்ம வந்து மருந்தாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்க போகிறோம். இந்த சிலாசித்து நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ எல்லா விதமான இன்ஃபெக்ஷன், அதாவது உடலில் அதிகமான உஷ்ணம் இருந்தாலோ இன்ஃபெக்ஷன் இருந்தாலோ ஸோ பலத்தை கூட்டுவதற்கும் இந்த சிலாசித்து வந்து பல வருடங்களாக நம்ம சித்த மருத்துவத்தில் பயன்படுத்துகிறோம். இதனோடு சேர்ந்து சில மூலிகைகளை பயன்படுத்துகிறோம். அதாவது முருங்கை பிசின் ஒரு முக்கியமான ஒரு பொருளாக நம்ம எடுத்து வச்சுருக்கிறோம். ஸோ முருங்கை பிசினுக்கு இருக்கக்கூடிய ஆற்றல் அப்படின்னு பார்த்தோம்னா உடலில் இருக்கக்கூடிய 7 தாதுக்களையும் வன்மைப்படுத்தக்கூடியது தான் இந்த முருங்கை பிசின். இதனோட இந்த முருங்கை பீசினோட அடுத்ததாக பாதாம் பீசினும் நம்ம சேர்க்கப்படுறோம். பொதுவாக இந்த பிசின் வகைகள் எல்லாமே ஆண் பெண் இருபாலருக்கும் அந்த உயிரணுக்கள் எண்ணிக்கையும் சுக்கிலம் சுரோனிதம் அப்படின்னு சொல்லுவோம், ஸ்பெர்ம் அண்ட் ஓவம், இதனுடைய குவாலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு உதவுது. ஸோ அப்போ வந்து சிலாசித்தோட முருங்கை பிசின், பாதாம் பிசின், வேளம் பிசின் அடுத்தது இந்த மூன்றையுமே வந்து குறிப்பிட்ட விகிதத்தில் எடுத்து மருந்தாக இதனோடு வேறு சில மூலிகைகள் சேர்க்க போகிறோம். பூமி சர்க்கரை கிழங்கு அதனோட பொடியும் சேர்க்க போகிறோம். அடுத்ததாக தண்ணீர் விட்டான் கிழங்கு பொடியும் நம்ம சேர்க்க போகிறோம். அஸ்வகந்தா பொடியும் இதில் நம்ம சேர்க்க போகிறோம். அதுக்கப்புறம் மதன காமேஸ்வர பூ இதனுடைய சில பாகங்கள், அந்த பூவோட மொக்கு பகுதியை மட்டும் குறிப்பிட்ட அளவு இதில் சேர்த்து தான் இந்த மருந்தை நம்ம ரெடி பண்ணுறோம். ஸோ இந்த மருந்து எதற்காக அப்படின்னா இழந்த உடல் வன்மை, அதாவது சர்க்கரை நோயால் எனக்கு வந்து அதிகமாக பாதிக்கப்பட்டு உடல் நலம் குறைந்துட்டே வருது, உடலோட எடை குறையுதுன்னு சொல்கிறவங்க தாராளமாக இந்த பொடிய பாலில் கலந்து ஒரு நாளைக்கு 2 வேளை குடிக்கலாம். இந்த பல நோயாளிகளுக்கு நம்ம கொடுத்து சர்க்கரை நோயால் எனக்கு இந்த பிரச்சனைலாம் இருந்துச்சுன்னு இப்போ எல்லாமே சரியாயி சுகர் கண்ட்ரோல் ஆகி நான் நார்மலாகவே இருக்கேன், நார்மல் வெயிட்டுக்கு நான் வந்துட்டேன்னு நிறைய பேர் நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. இதற்கு அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா இந்த மெடிக்கேட்டட் ஆயிலை நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இந்த எண்ணெயை நம்ம எப்படி ரெடி பண்ண போகிறோம், வீட்லேயே இதை தாராளமாக செய்யலாம். அதாவது நம்மளுடைய ப்ரைவேட் பார்ட்ஸில் ரொம்ப ட்ரைனஸ் இருக்குது, இச்சிங் இருக்குது, சின்ன சின்ன குறுக்கள் இருக்குது அப்படின்னா ஆண் பெண் இருவருமே இந்த ஆயிலை வந்து தாராளமாக பயன்படுத்தலாம். இதற்கு வந்து நம்ம கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கணும். அடுத்ததாக இலுப்பை எண்ணெய், தேங்காய் எண்ணெய் ஒரு 200 ml எடுக்கிறோன்னா இலுப்பை எண்ணெய் 50 ml போதும். ஸோ 50 ml இலுப்பை எண்ணெய், 200 ml தேங்காய் எண்ணெய் ரெண்டுத்தையும் ஒன்றா கலந்து எடுத்துக்கணும். இதில் என்னென்ன மூலிகைகள் நம்ம கலக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல தொட்டாய்ச்சி நீங்கி இந்த இலைகளை நம்ம எடுத்துக்கணும். அடுத்ததாக கோபுரம் தாங்கி இலைகள், அடுத்தது விஷ்ணு கரந்தி இலைகள். இந்த மூன்று தாவரத்தோட இலைகள், இந்த விஷ்ணு கரந்தி அப்படின்னு சொல்கிறது ஒரு சின்ன செடியாக தான் இருக்கும், அது முழு தாவரம் போட்டால் கூட நமக்கு நல்ல பலன் கிடைக்கும். இந்த கோபுரம் தாங்கியும் நம்ம நிறைய இடங்களில் பார்த்துருப்போம், பல மருந்துகளில் இது வந்து நம்ம ஒரு ஸ்பெஷல் மெடிசனாக இதில் சேர்க்குறோம். தொட்டாச்சு நீங்க நம்ம தெரியும், தொட்டவுடனே இலைகள் எல்லாம் மூடிக்கொள்ளும் இல்லையா. இதற்கு இருக்கக்கூடிய மருத்துவ ஆற்றல் நம்ம ஏதோ விளையாட்டாக இந்த செடியை பார்ப்போம், இதற்கு இருக்கக்கூடிய மருத்துவ ஆற்றல் டயூரிட்டிக், அதாவது சிறுநீரகம் தொடர்பான அனைத்து பிரச்சனைகளுக்குமே தொட்டாச்சு நீங்க நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். ஸோ இந்த மூன்று மூலிகைகளும் சேர்த்து இதனோட கொஞ்சம் கருஞ்சீரகம் எல்லாத்தையும் நல்லா அரைத்து இந்த எண்ணெயில் போட்டு காய்ச்சி எடுக்கணும். ஸோ இது நல்லா காய்ச்சினதுக்கப்புறம் இந்த எண்ணெயை ஃபில்டர் பண்ணி ஸோ எங்கே நமக்கு ஸோ உறுப்புகளில் எங்கே நமக்கு வந்து புண்கள் இருக்கோ வெடிப்பு இருக்கோ அந்த இடத்துல தடவலாம். ஸோ இது மாதிரி நம்ம நரம்பு தளர்ச்சி இருக்கக்கூடிய சமயங்களிலும் இதை தடவிட்டு வந்தோம்னா ஒரு ஸ்ட்ரென்தன் கொடுக்கறதுக்கும் இது பயன்படுது. ஸோ இந்த ஆயிலை நம்ம தடவிட்டு வந்தோம்னா இழந்த ஒரு வன்மையோ இல்லை சுகர்னால நமக்கு இந்த கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குனாலும்
இதை படிப்படியாக நம்ம குறைச்சிக்கலாம். ஸோ இந்த பதிவில் சர்க்கரை நோயால் ஏற்படக்கூடிய பலரும் வெளியில் சொல்ல தயங்கக்கூடிய இந்த பிரச்சனை இருக்குதுன்னா இனிமையாக அதை எப்படி குணப்படுத்துவதுன்னு பார்த்தோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.